முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அரங்கத்தேவி சார்பாக நான் மேனகா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க வார வாரமும் சரி தினசரியும் சரி நம்ம ஓங்காரக்குடி ஆசான பார்க்க மக்கள் அனைவருமே வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு ஐயாவை பார்க்க ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவர்களோட சிறிய அறிமுகத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க வணக்கங்க வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா நீங்கள் எங்கேருந்து வரீங்க என் பேர் காளியாசுமா சரிங்க ஐயா ஈரோட்டில் வந்து சன்மார்க் சங்கத்திலேருந்து வர செல்லதோர மூலியமா சரிங்க ரொம்ப சிறப்பாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க எல்லார் இடத்துக்கு போகிற மாரி தான் சாதாரணமாக வந்தேன் சரிங்க வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய சாதனையெல்லாம் எனக்கு கிடச்சிது சரிங்க செயல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுனா அதோட அதிகபட்சமாக எனக்கு எல்லாமே கிடச்சிது சரிங்க நீங்கள் எப்போலேருந்து குடிலுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு எட்டு மாதமாக வந்துட்டு இருக்கிறேன் சரிங்க குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க எப்படி உணர்ந்தேன்னா முருகன் பெருமான் வந்து எனக்கு நேரடியாக எனக்கு வேண்டதெல்லாம் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு இது சரிங்க எனக்கு வேண்டது அப்பப்போ எனக்கு கண்டிப்பாக நான் கிடைக்கிது அதேமாரி முருகன் நாமத்தை காலையிலையும் சாயந்தரம் நான் இது விளக்கு வச்சு வேண்டிட்டு வரேன் சரிங்க எனக்கு பரவாயில்ல ரொம்ப சிறப்பாக இருக்குது சரிங்க நானும் என் மனைவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தான் இங்கே வந்து ஒரு மூணு மாசத்துலயே ரெண்டு வேலை குழந்தை வாய்ப்பு எல்லாம் ஒன்னும் சேர்ந்துக்கிட்டான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியலாம் நான் வேற லைன்ல போயிட்டு இருந்தேன் எனக்கு எம்எல்ஏ சுயேட்சா நின்று செலவு பண்ணி என்னை நிக்க வச்சு அந்த பதவியெல்லாம் எனக்கு கிடச்சிது அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சின்னதாக ஆசைப்பட்டேன் அதே லைனில் பெருசா எனக்கு கிடச்சிது நான் முத மொதல் இங்கே வரப்போ அவர் சொன்னார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நான் அரசியலில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் நிற்க வேணாம் உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க வேணாம் அப்படின்னாரு எல்லாம் பல லட்சம் எல்லாம் செலவு பண்ணிட்டேன் இப்போ எப்படி போய் நான் முடியும் அப்படின்னு கேட்டேன் போனா போது நிக்காதீங்க அப்படின்னாரு நீர் நிக்கிறா தான் நல்லுங்க அப்படின்னாரு ஆனா உங்களை கதவு தட்டி கூட்டு போய் எம்எல்ஏ நிப்பாட்டுவாங்க அதே மாதிரி அதே வாரத்துல நடந்தது மறக்க முடியாத ஒரு விஷயம் செலவு பண்ணி நிக்கிறாங்க நாம வந்து ஒரு செலவு பண்ணாம கூப்பிட்டு போய் இந்த அளவுக்கு நிப்பாட்டி பாத்தாங்க மிகப்பெரிய விஷயம் சரிங்கய்யா அதெல்லாம் மறக்கவே முடியாது சரிங்க நீங்க வந்து இருந்து வரதா சொன்னீங்க அங்க நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அரிசி தான் கொடுத்துட்டு இருந்தேன் அரிசி கொடுத்ததும் இல்லாம அங்கேயே போய் இந்த பாத்திரம் முதல் கொண்டு நான் ஈகோ பார்க்காம அன்னதானத்துக்கு அரிசி எல்லாம் தொண்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என் ஒய்ப் வந்ததுக்கு அப்புறம் ஒய்ப்பையும் சேர்த்து கூட்டிட்டு அவங்களும் வந்து சிறப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அரிசி கொடுக்கறது இல்லாம அப்புறம் பார்சல் பண்றது அப்புறம் பார்வை இல்லாதவங்க ஆதரவற்றவங்களுக்கு எல்லாம் நேரடியா போய் நீங்க தெரியுங்க செல்ல தூரம் மூலியமா அவரு மூலியமா போய் கொடுத்துட்டு இருக்கிறோம் சரிங்கய்யா அது வாங்குறப்ப மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல உங்க முருகன் ஆசையில் வந்து நீங்க வந்து சன்மார்க் சங்கத்து மூலமா அந்த அளவுக்கு பண்றீங்க பரவாயில்லை எங்களை மாரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய இது போய் சேரணும் இப்போ ஒரு வேலை கொடுத்துட்ருக்கேன் டெய்லி ஒரு வேலை கொடுக்குறீங்க வாரத்தில் ஒரு நாள் முந்நூறு பேர்த்து கொடுக்குறீங்க இது இல்லாமல் எங்களுக்கு மூணு வேலை கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு இல்லைனாலும் எங்களோட ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக கேட்குறாங்க கேட்குறது இல்லாமல் அந்த ஒரு வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப வாழ்த்துறாங்க அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது மேலுமே இன்னும் ஒரு வாரம் ஒரு ஆயிரம் பேர்த்து கொடுக்க மாட்டோமா ஒரு லாரி நிறைய கொண்டு போய் வச்சு ஊர் ஒரு ஊருக்கே கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட கொடுத்துட்டு இருக்கிறான் சரிங்க கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் அந்த அளவுக்கு வரும் அவங்க உறவினர்கள் சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு பற்றி கர்நாடகா முதல் எனக்கு கர்நாடகா கேரளா எல்லா பக்கமும் சொந்தக்காரங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சரிங்க ஆறு என்னை பார்க்க வந்தாலும் முருகனுடைய இதை சொல்லி ஐயாவுடைய இதை பெருமையும் சொல்லி அவங்களுக்கு அந்த கையில எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் புக்கு இருந்துட்டு இருக்கோம் திருவடி புக்கு அந்த புக்கெல்லாம் கொடுத்து விட்டு அனுப்பிவிட்றேன் அவங்க அங்க போய் கடைப்பிடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக கொடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆறு புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு அந்த புக்கை கொடுத்து அவங்க சொல்லுவாங்க எதார்த்தமாக சொல்லுவாங்க மாதிரி பிரச்சனை இருக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்கிதான் அங்கே போனேன் இங்கே போனேன் நான் ஒரே இதுதான் சொல்லுவேன் சித்தோடு என் கூட வாங்க நான் தொண்டு செய்யுங்க கொடுக்குறீங்களே இல்லையா அது அப்புறம் தொண்டு செய்யுங்க அப்புறம் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் அப்புறம் கொடுங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டது கண்டிப்பா கிடைக்கும் சரிங்க வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புண்ணியவனா ஆகிட்டு இருக்கிறேன் சரிங்க உங்களோட வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க இங்க வந்ததுனாலதான் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நேயர்களுக்கு சொல்லுங்க என்னுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய உழை உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல கோடிக்கு அதிபதி அதிபதியாக இருக்க வேண்டியன்னா என்னுடைய உழைப்பு அந்த மாதிரி ஆனால் எதுவுமே எல்லாமே சக்ஸஸ் ஆகலை எல்லாமே சக்சஸ்னா இன்னைக்கு இருக்கிற லெவல் வேற ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் சக்சஸ் ஆகிட்டு இருக்குது என் கூட என்னுடைய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என் கூட அறிகுறியெல்லாம் கேட்டுட்டு செயல்படுறவங்களுடைய இதுலயும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கிது அவங்களும் வந்து சொல்றாங்க சுத்தோடு என் கூட வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய வந்து பேருக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் செயல்பட்டு இருக்கிறாங்க சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அன்னதானம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் போய் சேருது இது இது எனக்கு டெய்லியும் லட்சம் கணக்கான அன்னதானம் கொடுக்கணும் நிறைய வாழ வைக்கணும் அந்த அளவுக்கு நான் வளரணும் அப்படின்னு இர இரவனு கிட்ட நான் வந்து முருக பெருமான்கிட்ட ஐயா கிட்டையும் கேக்குறேன் அது இல்லாம நான் தனிப்பட்ட கோரிக்கை வச்சிருக்கிறேன் ஐயா கிட்ட இன்னைக்கு அது நிறைவேறினாவே கண்டிப்பா இப்ப நான் சொன்னது எல்லாமே நடக்கும் கண்டிப்பா அவ்வளோ பெரிய வேண்டுதலை வச்சிருக்கிறேன் ஏன்னா அது எனக்கு உழை என்னுடைய உழைப்புக்கு கிடைக்க வேண்டியது தாமதம் இருக்குது எல்லாம் கிடைச்சது அது ஒன்று தாமதம் ஆகுது அது ஒன்று கிடைச்சா இப்போ சொன்ன உங்ககிட்ட நான் நானே எல்லாம் செய்வேன் சரிங்க நீங்கள் உங்கக்கூடிய ஆசனை பார்க்கும்போது நீங்கள் எப்படி உணர்றீங்கய்யா அவர் பார்க்குறப்ப எனக்கு வந்து உண்மையாலுமே ஒரு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது முருகனை வந்து சின்ன விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து பழனி பாதையா திரெல்லாம் போய் வேண்டிக்கிட்டு இருந்தேன் சரிங்க மனசுக்கு ஒரு திருப்தி சன்னதியில வந்து முருகனை பார்த்தோமே அப்படின்னு இங்க வந்து ஐயாவை பார்க்குறப்ப முருகனையே பார்த்த மாதிரி மனசுக்கு ஒரு இது என்னமோ பெருசு சாதித்த மாரி ஒரு இன்னொரு பிறவி எடுத்து என்னமோ போய் கடவுளை நேரில் பார்த்த மாதிரி எனக்குள்ள ஒரு இது அந்த ஃபீலிங் வந்து மத்தவங்ககிட்ட சொல்றப்ப அவங்களும் நிறைய பேர் ஆர்வமாக வரேன்னு தான் சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு தடைப்பட்டு இருக்குது நானும் ஒரு நாலு பேர்த்த குங்கி கூட்டு வந்துருக்கிறேன் அவங்களாம் வந்து ரொம்ப தான் சொல்றாங்க பரவாயில்ல ரொம்ப லேட்டா அந்த ஐயாவை போய் பார்க்கறோம் நாம ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தோம்னா இன்னைக்கு நம்ம லைஃபே வேற மாதிரி இருக்கும் எல்லாரும் அளாந்து பார்க்கற அளவுக்கு நம்ம வளர்ந்துருப்போம் நம்மளும் வந்துடுறப்போ மற்றவங்களையும் வளர வச்சிருப்போம் பரவாயில்ல இப்பயும் கெட்டு போல ஒன்றும் கெட்டு போல இதுக்கு மேல செயல்படுவோம் ஐயாவோடைய ஆசை என்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரிங்கய்யா நான் வந்து இது மூணாவது தடவை வந்துருக்கிறேன் ஒவ்வொரு தடவை வந்துட்டு போறப்ப எனக்கு மாற்றம் நிறையா கண்டிப்பா நம்ம வந்து ஓங்காரக்கூடி லாஸ் ஆனா முருகி பூஜை செய்தாலே போதும் கண்டிப்பா வந்து ஆசான் வந்து எங்க இருந்தாலுமே நம்மளை கைவிட மாட்டாங்க கண்டிப்பா சரிங்க சித்தோட்டுல நடக்கக்கூடியவங்க அன்னதானமும் மென்மேலு உயரணும்னா நாங்க உங்காரக்கூடி லாஸ் ஆனா பூஜைக்கு ராமியா செல்ல ராம்னு ஒருத்தர் இருக்கிறாரு சரிங்கய்யா செல்லதோரம்னு இருக்கிறாரு தான் மெயினா அதை நடத்துறாரு அவர் வீட்லயே வச்சு சரிங்க சிவராமுங்கிறவரு நண்பர் அவங்க ரெண்டு பேர்த்தினால தான் அந்த சித்தோட்டில் அண்ணாதாள் மிக சிறப்பாக நடக்குது சரிங்க நான் வந்து கூலி வேலைக்கு போகிறதுனால என்னால் அதிகமாக அங்கே போக முடியறது இல்லை வார ஒர்க்காக போய் அவங்க கூட்டம் இருந்து சிறப்பாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னால் முடிஞ்சதை கொடுத்து சரிங்க ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் சரிங்க இந்த வாரம் கூட ஒரு ஐநூறு பேத்துக்கு ஆட்டாவில் டாட்டா ஏசியில் கொண்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்தா சரிங்க எல்லாருமே பாராட்டினாங்க சரிங்க உங்கள் அனுபவத்தை அரங்க டிவி நேர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு மிக்க நன்றிங்கய்யா சரிங்க சரிங்க